இன்றைய காலகட்டத்துல ரத்த சோகை என்பது முக்கிய பிரச்சனையா இருக்கு. குறிப்பா இளம் பெண்களுக்கு ரத்த சோகை, ஹீமோகுளோபின் குறைபாடு என்பது அதிகரித்தே காணப்படுது. ஒரு சிலர் ரத்த சோக பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துக்கிறதுனால அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது ஒரு எச்சரிக்கை செய்திதான். இந்த நிலையில நமது வீட்டு வைத்தியம் மூலமா இந்த ரத்த சோகையை எப்படி விரட்டலாம்னு பார்க்கலாம் வாங்க. உலர் கருப்பு திராட்சை. சுமார் 10 உலர்ந்த கருப்பு திராட்சைய இரவுல தண்ணில போட்டு ஊற வைக்கணும். பின்னர் மறுநாள் காலையில எழுந்ததும் திராட்சையை சாப்பிட்டு அந்த நீரை குடிக்கணும். இப்படி தொடர்ந்து செஞ்சா ரத்த சோகையிலிருந்து விடுபடலாம். மாதுளை பழம். மாதுளை பழத்துல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. தின ஒரு மாதுளை பழத்தை சாப்பிட்டு வந்தா ஹீமோகுளோபின் குறைபாட்டை நீக்கி ரத்த சிவப்பணுக்களின் அளவை மேம்படுத்த உதவும். பசலைக்கீரை. பசலைக்கீரையை பருப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டாலோ அல்லது கடைஞ்சி அடிக்கடி உணவுல சேர்ப்பதன் மூலம் ரத்த சோகையை வராம தடுக்கலாம். வாழைப்பழம். நமக்கு எளிதில சீக்கிரம் கிடைக்கக்கூடிய பழங்கள் ஒன்று வாழைப்பழம். நன்கு கனிந்த வாழைப்பழத்தை தேன் சேர்த்து சாப்பிடுவது ரத்த சோகையை தவிர்க்க உதவும். பாதாம். ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கும் பண்புகளை கொண்டதுதான் பாதாம். தினமும் இரவுல படுக்கும் முன் 10 பாதாம தண்ணில போட்டு இரவு முழுவதும் ஊற வச்சு மறுநாள் காலையில தோலை நீக்கி சாப்பிடணும். இதுவும் ரத்த சோகை வராம தடுக்கும்.